கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 108:12 வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. இன்றைக்கு பாருங்க, அருமையான ஒரு வேத வசனத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். மனுஷருடைய உதவி விருதா. யாரெல்லாம் மனுஷரை நம்பி இருக்கிறீங்களா? மகனே மகளே, தேவோட பிள்ளைகளே, வேண்டாங்க, மனுஷரை நம்பாதீங்க. மனுஷனுக்கு அந்தளவுக்கு தேவனை போல அவங்க நமக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கு மிகவும் அதிகமாக உதவி செய்கிறவர் தேவன் மாத்திரம்தாங்க. இந்த வேலையில் கர்த்தர் சொல்கிறார், இக்கட்டில் உதவுறது அவர் மாத்திரம்தான். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். நமக்கு இக்கட்டு நேரிடுகிறதா? நமக்கு துன்பம் நேரிடுகிறதா? கஷ்டம் நேரிடுகிறதா? பணப்பற்றாக்குறை நேரிடுகிறதா? பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நேரிடுகிறதா? குடும்பத்தில் பற்றாக்குறை நேரிடுகிறதா? எல்லாவற்றிலும் கல்வியில் ஞானம் இல்லையா? எல்லா இக்கட்டுகளிலும் தேவன் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். மனுஷருங்க உதவி செய்யவே முடியாது. அவங்க நம்ம உதவிகளை அவங்களால பூர்த்தி செய்யவே முடியாது. நமக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு உதவியையும் கர்த்தர் மாத்திரமே நமக்கு செய்வாருங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில் எல்லாம் உணர்ந்தவர்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இக்கட்டில் எனக்கு நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சரண்டர் பண்ணணும். அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். முழுவதும் நீங்கள் தான் எனக்கு இன்னைக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். எனக்கு மனுஷருடைய உதவி வேணாம்ப்பா. உங்களுக்கு உதவி இருந்தா போதும்ப்பா. ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த உலகத்தை ஜெயித்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்றார். அப்பொழுது அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய உதவி நமக்கு என்ன பண்ணணும்? அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட உதவி ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நாம் அவரிடத்துல சரண்டர் பண்ணணுங்க. இந்த காலை வேலையில் எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே, அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனுஷருடைய உதவி விருதா ஆண்டவரே? அப்பா எங்கள் இக்கட்டில் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களால் மாத்திரம்தான்ப்பா முடியும். என் தேவனே, நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என் உற்றார் உறவினருக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லப்பா. என் தேவனே, எங்களை உருவாக்கி நடத்துங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து நடத்துங்கப்பா. முற்றிலுமா அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.